உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பொண்ணுகிட்ட இருந்து தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு விஷ மாத்திரையை வைக்க சொன்னது உன் மாப்பிளையும் பூர்ணிமாவும் தானே. நீ துளசி கிட்ட சொன்னதுதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். என்னடி உளற, நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்? அங்க ஆள் ஆளுக்கு என்னென்னமோ கேட்டு பார்த்தாங்க. அந்த பொண்ணு விஷம் வச்சதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் அடிச்சு பேசிட்டேன். அப்புறம் எப்படி அவ கரெக்டா கேட்டா? அவளா சும்மா போட்டு வாங்கியிருக்கா. ஆமா, அது தெரியாம நீங்க ரெண்டு பேரும் தான் அவசரப்பட்டு உளறி இருக்கீங்க. ஷோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இதனால எனக்கு அங்க என்ன பிரச்சனை வரப்போதுன்னே தெரியல. தெய்வமே, எப்படி சமாளிக்கிறது? நீங்க கவலைப்படுறீங்க போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துளசியும் ராஜ பணியை வெட்டி சாய்க்க போறேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக போகுது. அண்ணே, சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இல்ல பூர்ணிமா, என்ன அடிச்சு அவமானப்படுத்தின அந்த துளசியும் அவ யார ஆம்பள ஆம்பளன்னு பெருமையா பேசினாலும் அந்த ராஜ பாண்டிய நான் உயிரோட விட மாட்டேன். முதல்ல ராஜ பாண்டிய கொண்டு துளசியோட தாலியை இறக்கணும். நல்லா கலக்கி ஊத்துமா சாம்பார. சாப்பிடு. நானும் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் மதனி. அத்தா, என்ன நீ இந்த வீட்லயே பசி தாளதாள்னா நீதான், அப்புறம் சாப்பிடறேன்னா எப்படி? சாப்பிடு, பசிக்கும். இல்ல மருமவனே, இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கும் பசிக்கவே இல்லை. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். என்ன நீ இப்படி சொல்ற கோமதி? இங்க பாரு, உனக்காக இட்லி வச்சு சட்னியும் ஊத்திட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மதனி, அதை அப்படியே மூடி வச்சிருங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கோம இரு. ஏமா, உனக்கு சூடா சாப்பிட்டா பிடிக்கும். உக்காரு. பரவாயில்ல அண்ணே, உக்காரு. என்ன சாப்பிடு? எனக்கு தனியா சாப்பிடறதுக்கு என்னவோ போல இருக்கு. நீங்களே எல்லாரும் உக்காருங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க அப்புறமா சாப்பிடுறோம், நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா. என்னத்த பாக்குற? சாப்பிடு. என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? எல்லாரும் என்ன மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிட சொல்றீங்க? நீ பசி தாங்க மாட்டேல கோமதி. அதையா என்ன மதனி, ஆத்துல அணைய திறந்து விட்ட மாதிரி திடீர்னு என் மேல அக்கறை உங்களுக்கு பொங்கி பிரவாகமா பாயுது. என்ன கோமதி, அக்கறை காட்டினாலும் சந்தேகப்படுற? இன்னைக்கு உங்க எல்லாரோட பேச்சும் நடவடிக்கையும் சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு. என்ன சொல்ற கோமே? ஆமாண்ண, என்ன தனியா சாப்பிட சொல்றதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பொண்ணு, எந்த விஷயமா இருந்தாலும் தயங்கமா கேளு. பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, வந்து முந்தானையை எடுத்து விடலாம்ல? நான் போய் முந்தானையை எடுத்து விட்டா பொண்ணு கண்டிப்பா என்ன தப்பா நினைப்பா, அவளுக்கு என்ன பிடிக்காது. மாம்ச, என்னால குனிஞ்சு முந்தானையை எடுக்க முடியல. நீங்க கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா ப்ளீஸ்?